ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி எனக்கு ஷூட்டிங் சொல்லிட்டாங்க. ஸோ மழை பெய்யுது, காற்றடிக்குது. இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 36 கிலோமீட்டர்ஸ் என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ குளிச்சாச்சு, ஷூட்டிங்க்கு கெட் ரெடி ஆகணும். ஆகி எப்படி போகிறோம் ஷூட்டிங்க்கு, போய் ரீச் ஆகிறோமா இல்லையா, பாதிலே திருப்பி வரோமான்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ ரெடி ஆயாச்சு, ஸ்வெட்டர்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். பிகாஸ் ரொம்ப குளிராக இருக்குது வெளியில், முடியல. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் இப்போ கரெக்டாக 6:45 மார்னிங். ஸோ இப்போ 6:45 ஸ்டார்ட் பண்ணால் தான் ரீச் ஆக ஒரு 8:30 ஆகும். ஸோ டிராஃபிக்லாம் நிறைய இருக்கும் இந்த மழை காலத்தில். ஸோ எப்படி போகிறோம் அதுவே எனக்கு ஒரு சவாலான விஷயம்தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு டாஸ்கே வந்து மெயின் ரோடு தான். மெயின் ரோடில் தான் தண்ணி இருக்கும் பயங்கரமாக. இங்கே பாருங்க, எப்படி போறோம். ஐயோ கஷ்டம்தான், ட்ரை பண்ணலாம். பைக்காரர் வேற, அவர் மேல தண்ணி வேற தெளிக்க கூடாது. ஓகே, ஆமா தள்ளுங்கப்பா தள்ளுங்க. அடுத்த ஒரு டாஸ்க். ஐயோ ஐயோ, இதுதான் பெரிய டாஸ்காக இருக்கும் போல. இதை தான் நம்ம கடக்கணும். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, என்ன மேட்டர்னு தெரில. போங்கப்பா போங்க, இல்லை வேடிக்கை பாருங்க. ஆ, இப்போ நம்ம பொறுமையாக இதை கடக்க போகிறோம். இதெல்லாம் கஷ்டப்பட்டு போறேன்ன மக்களே, பாருங்க எவ்வளோ வெள்ளம். எப்பொழுதும் மலையில் இப்படி நம்ம போகும்போது ரேஸ் பண்ணிகிட்டே போகணும். கொஞ்சம் விட்டாலும் நம்ம ஆக்சிலேட்டரை கஷ்டம், தண்ணி உள்ளே போயிடும். ஸோ கரை வந்தாச்சு, அடுத்த டாஸ்க் என்னன்னு அடுத்த வாட்டி பார்க்கலாம். ஸோ இப்போ வீர் ரோடெலாம் கொஞ்சம் ரொம்ப காத்தடிச்சு செடியெல்லாம் விழுந்து கிடக்கு. இப்போ நல்லா மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு, ரோடெல்லாம் தண்ணி தண்ணியாக தான் இருக்கு. இருந்தாலும் இந்த மலையில நம்ம சென்னையே வந்து ஊட்டி ரேஞ்சுக்கு வந்து காட்சி அளிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த மலையே வந்து மறைச்சிருச்சு. ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மலையே இந்த பனி மறைச்சிருச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. எங்கேயோ நம்ம ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ மலை ஏறுற மாதிரி இருக்குல்ல. ஸோ சூப்பராக இருக்குது. அப்படியே ஜூம் பேக் பண்ணி போகலாம். அடுத்தது சென்னையில் இனி மழை வந்ததுன்னா நான் இந்த கப்பலை எடுத்து தான் தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதான் கப்பலை ரெடியாக காருக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் இன்னொரு பிரிட்ஜு அப்படியே பிளான் பண்ணி இந்த மலையை கட்டினா செம்மையா இருக்கு. மலை மேல பிரிட்ஜு, ஏர்போர்ட் வந்தாச்சு. ஸோ இது வரைக்கும் பஸ்ஸஸ் சின்சியராக எடுத்துட்டுருக்காரு. என்னென்னு பார்க்கலாம். பார்க்க முடியாது பிகாஸ் செம்பரப்பாக்கம் ஏறி திறந்து விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே கொஞ்சம் தண்ணி தெரியுது லைட்டாக. அதை பார்க்க இவ்வளோ கூட்டம், இங்கே ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு போல். டுவர்ட்ஸ் ப்ரெஸ் நியூஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ
போன வாட்டி விட இந்த வாட்டி வந்து கொஞ்சம் இந்த சைடு பரவாயில்ல. சென்னை டு தாம்பரம் டு சென்னை வந்து ரோட் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் போன வாட்டிலாம் நிறைய மரம் விழுந்து நிறைய டிராஃபிக் ஜாம் எல்லாம் ஆச்சு. நிறைய வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்தது. டுவர்ட்ஸ் அந்த காசி தியேட்டர்லலாம் வந்து ரொம்ப தண்ணி ரொம்ப கிராஸ் பண்ண முடியாத நிலைமை. பட் இந்த வாட்டி வந்து லிட்டில் பிட் ஓகே. அந்த மாதிரி சேஃப்டி மெஷர்லாம் நிறைய பேர் எடுத்து வச்சிருந்தாங்க இவ்வளோ வரப்போகுதுன்னு. அண்ட் இந்த சைடு பேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி பூந்துருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நிறைய பேர் வீட்டுக்குள்ள தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஏரியாலாம் ரொம்ப ஆட்டோலாம் மூழ்கி இருக்கு. ஸோ போன வாட்டியும் இந்த ஏரியா இப்படி தான் பாதிப்பாச்சு. இந்த வாட்டி இதே மாதிரி நிறைய தண்ணி. ரோட் சைடு வந்து இந்த சைடு வந்து காசி தியேட்டர் ஆப்போசிட்ல வந்து நிறைய தண்ணி வந்திருக்கு. அண்ட் பரவாயில்ல லிட்டில் பிட் கே நகர் ஏரியாலலாம் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. பட் சீக்கிரமா ட்ரை ஆயிடுச்சு. மரமே விழுந்திருக்கு. போங்கப்பா கொஞ்சம் முன்னாடி. எல்லா மரமும் சாஞ்சி மேல வந்துற போது எல்லா மரமும் சாஞ்சி இருக்கு. அசோக் பில்லர்ல ஐயோ என்ன இது டிராஸ்டிக்கா வந்திருக்கு. போங்க உள்ள போங்க. ஐயோ இந்த ஏரியாலாம் பயங்கரமா இருக்கு. நல்ல காலம் வந்து இங்க பாருங்க ஃபுல்லா அசோக் பில்லர்ல எல்லாம் மரம் விழுந்திருக்கு. நம்ம லொகேஷனுக்கு வந்தாச்சு. ரீச் ஆக போகிறோம் லொக்கேஷன் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கேயும் மரம்லாம் ஆடி இருக்கு பட் விழல. சம்வாட் பார்க்கலாம். வந்தாச்சு. டெம்பரேச்சர் செக்கும் டெம்பரேச்சர் ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. ஸோ வந்தாச்சு. இந்த அண்ணா தான் வந்து டெம்பரேச்சர் எப்பொழுதும் செக் பண்ணுவார். செக் பண்ணுங்கள் எழுதுங்க வர. ஸோ இதான் என் ஷூட்டிங் ஸ்பாட். ஷூட்டிங் ஸ்பாட் லேருந்து அப்படியே கீழே போய் ஷார்ட்டுக்கு நடிக்கணும். லைட்டிங்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கீழே போய் நடிக்க வேண்டியதுதான். ஜானிக்கிறேன் அண்ணா. ஹாய். ஸோ போகலாம். ஸோ வெற்றிகரமாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஷார்ட்டும் நடிச்சாச்சு. பட் ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. பட் இருந்தாலும் முடிச்சாச்சு. ஆ